பயிற்சி 2.4ல ஃபர்ஸ்ட் ரெண்டு சம் பார்க்கலாம். பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த மூன்று உறுப்புகளை காண்க. ஸோ நம்ம வந்து நிறைய எடுத்துக்காட்டு சம்லாம் பார்த்துருக்கோம், அதே மெத்தட் தான் நமக்கு என்னது இந்த பயிற்சி சம்ல வரும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 8, 24, 72. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த மூன்று உறுப்புகளை கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த மூன்று உறுப்புகள், இப்போ இந்த 8 பார்த்தீங்கன்னா 24க்கு, இப்போ 8 அடுத்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 8 3 24. ஸோ அடுத்தது 24 3ஆல் பண்ணோம்னா 2 72. ஸோ அப்போ இந்த 3ங்கிற நம்பர் தான் நமக்கு என்னது பொதுவாக வந்து வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து 72 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 21. அடுத்து 216 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 8 4 6. ஸோ 648 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 4 19. ஸோ இந்த நம்பர், இந்த மூன்று நம்பர் தான் நமக்கு என்னது அடுத்த மூன்று உறுப்புகள். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், 5 1 -3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 அடுத்து வந்து ஒரு சின்ன நம்பர் வந்திருக்கு, அப்போ கண்டிப்பாக 5லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை மைனஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ 5லேருந்து இப்போ -4 பண்ணோன்னா 1, அடுத்தது 1லேருந்து இந்த -4 பண்ணோன்னா -3. ஸோ அடுத்தடுத்த நம்பர் நமக்கு வந்து கரெக்டாக வருது. அதே மாதிரி -4 தான் நமக்கு என்னது பொதுவான நம்பராக இருக்குது. அடுத்து -3லேருந்து -4 பண்ணணும். ஸோ ரெண்டையும் கூட்டி அதே குறிப்பிடணும். அடுத்தது -7லேருந்து -4, ஸோ -11. -11லேருந்து -4, -15. ஸோ இந்த சம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 -4 ஈக்குவல் டு 1. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 1லேருந்து கண்டிப்பாக நமக்கு -3 வரணும்னா -4ஆல் மைனஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ வேறு ஒன் எந்த நம்பரும் அப்படி நமக்கு என்ன செய்யாது, வராது. இப்போ 5லேருந்து -6 கழிச்சோம்னா 1 வரும், ஆனால் -1 வந்துடும். ஸோ அதனால தான் -4. ஸோ அடுத்த நம்பர் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணணும். ஸோ போன சம்மில் நம்ம என்ன பார்த்தோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இங்கே -4ஆல் பண்ணுறோம். ஸோ எப்படினாலும் நமக்கு வரலாம். அதாவது 2² - 1 வரும், அடுத்தது 3² - 1 அப்படின்னு வரும். ஸோ எப்படினாலும் நமக்கு என்ன செய்யலாம், நம்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன செய்யணும், அடுத்தடுத்த நம்பர் நமக்கு என்னது கிடைக்கணும். ஸோ ஒரே பொதுவான நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், ப்ளஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணலாம், க்யூப் பண்ணலாம், எப்படினாலும் பண்ணலாம். ஆனால் நமக்கு அடுத்தடுத்த உறுப்புகள் என்ன செய்யணும், அது கரெக்டாக நமக்கு வரணும். ஸோ இங்கே அடுத்த மூன்று உறுப்புகள் -7 -11 -15. நெக்ஸ்ட் தேர்டு சம், 1/4 2/9 3/16. ஸோ அடுத்த மூன்று உறுப்புகள், ஸோ மேலே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 அப்படின்னு வரிசையாக வருது. அப்போ கண்டிப்பாக இங்கே என்னவாக இருக்கும், 4 5 6 தான் இருக்கும். ஏன்னா 1 2 3 4 5 6 இருக்கு. அப்போ கீழே இருக்கிற நம்பர் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ 4லேருந்து எதை பண்ணால் நமக்கு 9 வரும். ஸோ இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4லேருந்து இப்போ 2² போட்டோம்னா 2 4, அப்போ 4 + 4 8 தான் வருது. ஸோ 3 3² போட்டோம்னா 3 9 4 9 அதிகமாக தான் வருது. ஸோ அப்போ 4 நம்ம 5ஆல் ப்ளஸ் பண்ணால் 9 வரும். இதே 9 5ஆல் ப்ளஸ் பண்ணால் 16 வருதா நம்ம செக் பண்ணணும். ஸோ 5ஆல் ப்ளஸ் பண்ணோம்னா 10 14 தான் வருது. ஸோ அப்போ என்னது நமக்கு தப்பு, நமக்கு என்னது 16 வரணும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5 வந்து நமக்கு என்னது ஆட் நம்பர்ஸ். ஸோ 5க்கு அடுத்த ஆட் நம்பர் என்னது 7 9 11. ஸோ இப்போ நம்ம 7 நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படினாலும் பண்ணலாம், ஈவன் நம்பராகவும் வரலாம், 2 4 6 வரலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அடுத்து 7 போட்டு பாருங்கள், 9 + 7 16. ஸோ அடுத்தது 16 + 9, ஏன்னா 9 7க்கு அடுத்த நம்பர் 9. ஸோ 16 + 9
இருபத்தஞ்சி. அடுத்து 25 பிளஸ் 11 36. ஸோ 11க்கு அப்புறம் எடுக்கிற ஆட் நம்பர் என்னது 13. அடுத்து 36 பிளஸ் 13 9 4 49. ஸோ இந்த மூன்று நம்பர் தான் நமக்கு என்னது 4 பை 25, 5 பை 36, 6 பை 49. அதாவது ஒரு எண்ணிலிருந்து அடுத்த உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ப்ளஸ் பண்ணலாம், அப்போ வரிசையாக ப்ளஸ் பண்ணிகிட்டே தான் வரணும், இல்லது மைனஸ் பண்ணலாம், அல்லது நம்ம என்ன செய்யலாம், ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் பண்ணுற இந்த நம்பர் இப்போ இங்கே 2 ஸ்கொயர் அப்படின்னா அடுத்த நம்பருக்கு 4 ஸ்கொயராக இருக்கலாம், அல்லது 6 ஸ்கொயர், ஈவன் நம்பராக வரணும் வரிசையாக. இப்போ 2 ஸ்கொயர் எடுத்துட்டு நீங்கள் 5 ஸ்கொயர்னு போட முடியாது, ஏன்னா அந்த ஆர்டர் படி தான் நமக்கு என்ன செய்ய வரும். ஸோ ஆட் நம்பர் எடுத்து ஆட் நம்பராக யூஸ் பண்ணணும். இல்லாட்டி இப்போ 4 பிளஸ் 4 தான் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே +4 கரெக்டாக ஒரே ஒரே எண்ணோட ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி மெத்தட் தான் எதில் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் எக்ஸாமில் வந்து இது ஒரு டாபிக் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போவே இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் சம், பின்வரும் எண்ணாவது உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசைகளின் முதல் 4 உறுப்புகளை காண்க. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துட்டாங்க ஏஎன், நம்ம பொது உறுப்பு இப்படி தான் எழுதுவோம், ஏஎன் ஈக்குவல் டு n³ - 2. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், முதல் 4 உறுப்புகள் கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து தொடர் வரிசைனால தெரியும் இயல் எண்கள் தான். ஸோ இயல் எண்கள் நமக்கு என்னது, n ஈக்குவல் டு 1, 2, 3, 4 இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு என்னது n, 1, 2, 3, 4, 5. இதில் வந்து நமக்கு என்னது முதல் 4 உறுப்புகளை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ n ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிட்டோன்னா a1 ஈக்குவல் டு 1³ - 2 ஈக்குவல் டு, ஸோ 1 3 தடவை போட்டாலும் 1 - 2, a1 ஈக்குவல் டு -1. அடுத்தது a2 ஈக்குவல் டு, ஸோ 2³ - 2, ஸோ 2 கியூப் பண்ணோம்னா 8 - 2 ஈக்குவல் டு 6. இது நமக்கு என்னது a2. அடுத்தது a3 ஈக்குவல் டு 3³ - 2 ஈக்குவல் டு 27 - 2. ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா 25. இது நமக்கு என்னது a3. அடுத்தது a4 ஈக்குவல் டு 4³ - 2 ஈக்குவல் டு 64 - 2. ஸோ மைனஸ் பண்ணால் 62 a4. இதுதான் என்னது நமக்கு முதல் 4 உறுப்புகள். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், -1, 6, 25, 62. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 4 உறுப்புகள் நமக்கு. அடுத்து செகண்ட் ஒன், an ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் n+1, n×n+1. ஸோ இதுலேயே அப்படி தான் நமக்கு n வந்து என்னது இயல் எண்கள், அப்போ 1, 2, 3 இந்த 4 உறுப்புகள். ஸோ a1 ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் 1+1, 1, 1+1 ஈக்குவல் டு -1 ஹோல் 2. ஸோ 1+1 2, 1, 1+1 2. ஸோ -1 ஸ்கொயர் பண்ணால், நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் மைனஸ் மேலே ஈவன் நம்பர் வந்தால் ப்ளஸில் வரும், மைனஸ் மேலே ஆட் நம்பர் வந்தால் மைனஸ் வரும். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 1 × 1 × 2 ஈக்குவல் டு 2. a1 வந்து என்னது 2. அடுத்தது a2 ஈக்குவல் டு -1, 2+1, 2, 2+1 ஈக்குவல் டு -1 ஹோல் க்யூப் 2, 2+1 3 ஈக்குவல் டு -1 × 2 × 3. ஸோ 32, 6 × -1 - 6, இது நமக்கு என்னது a2. ஸோ அடுத்தது a3 ஈக்குவல் டு -1, 3+1, 3, 3+1 ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் 4, 3, 3+1 4 ஈக்குவல் டு 1 × 3 × 4 ஈக்குவல் டு என்னது 12. ஸோ இது நமக்கு என்னது a3. அடுத்து லாஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம, a4. ஸோ a4 ஈக்குவல் டு -1, 4+1, 4, 4+1 ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் 5, 4, 4+1 5 ஈக்குவல் டு, ஸோ மேலே ஆட் நம்பர் இருக்கனால -1 × 4 × 5 ஈக்குவல் டு, ஸோ -20.
ஏ ஃபோர். இதுதான் நமக்கு என்னது முதல் நான்கு உறுப்புகள். ரெண்டு மைனஸ் ஆறு பன்னெண்டு மைனஸ் இருபது.